வெல்கம் டு ராஜேஸ்வரி சேனல். இன்னைக்கு நம்ம வீட்லயே KFC சிக்கன் செய்ய போறோம். அது எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லெக் பீஸ் 5 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது மேல ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். நம்ம இது போல கோடு எல்லாம் போட்டுக்கிட்டா இதல நல்ல மசாலா வந்து உள்ள இறங்கும். அதுக்காக தான் இது மேல வந்து கீரல் போட்டு வைக்கிறது. இப்பங்க நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணதுக்கு இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இது காஞ்ச மிளகாய் வந்து நான் 12 காஞ்ச மிளகாய் ஊற வச்சிருக்கேன். பட்டை 2 பட்டை, கிராம்பு 2, இப்போ பூண்டு வந்து 4 பல்லு பூண்டு, 1 இஞ்சி துண்டு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட் அரைச்சாச்சு. நம்ம வந்து மேரினேட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். குறைஞ்சது 1 மணி நேரம்னா இருக்கணும். நம்ம மூடி வைக்கலாம். 2 கப்பு மைதா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி 2 மணி நேரம் ஆகுது. இப்போ இந்த மாவில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை இந்த மாவில் வந்து நம்ம டிப் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாவில் டிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த உடச்சி வச்சுக்கிற இந்த முட்டையிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் இந்த மாவுலையும் நம்ம திரும்பியும் டிப் பண்ணலாம். இது ரொம்ப அமுக்க ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாகவே நம்ம இந்த மாவை வந்து நம்ம போட்டு விடலாம். இப்போ நல்லா டிப் பண்ணியாச்சு. இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பீஸுங்களெல்லாம் நல்லா பைண்ட் பண்ணி வச்சாச்சு. ஏற்கனவே நான் எண்ணெயை வர சூடு பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். ஏற்கனவே நான் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியமான சூட்டுலேயே இருக்கணும். இப்போது இந்த சிக்கனை நம்ம பொரிச்சிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கமும் நல்லா சவுந்து வந்துருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் குறைஞ்சது, ஒரு சைடு வேகத்துக்கு 5-6 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம எடுத்துலாம். இந்த எண்ணெயோட கொதிப்பு வந்து கொஞ்சம் அடங்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட அந்த கொதிப்பும் வந்து கொஞ்சம் அடங்கியிருக்குது. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்ம
பாருங்க எவ்வளவு நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு இப்ப பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியான டேஸ்டான KFC சிக்கன் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு இதுக்கு டொமேட்டோ கெட்சப் வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இத கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க